அஸ்ஸலாமலைக்கும், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் ஃபாஸ்டிங், ஸோ நைட்டு டின்னருக்கு நோன்பு கஞ்சி, கடல் பாசி, ரோஸ் மில்க்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கடல் பாசி செய்ய ஒரு 10 கிராம் கடல் பாசி எடுத்திருக்கேன். இது வந்து பாடிக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால பாடி கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். அதுக்காக நான் இன்றைக்கி கடல் பாசி செய்ய போகிறேன். கடல் பாசி வந்து ஒரு பேனில் போட்டு ஒரு 3 கப் வாட்டர் விட்டு ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறின பிறகு அடுப்பில் வச்சு காய்ச்சும்போது இது நல்லா கரைஞ்சிடும். ரோஸ் மில்க் செய்கிறதுக்கு இப்போ நான் பாதாம் பிசின் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 10 pellets பாதாம் பிசினை ஒரு 1/2 cup வாட்டரில் வந்து அப்படி ஒரு 1/2 hour ஊற விட்டுடலாம். கடல் பாசி வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ நல்லா அடுப்பில் வச்சு இதை நல்லா காய்ச்சலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு காய்ச்சும் போது இது எல்லாம் நல்லா கரைஞ்சிரும். இதுக்கு சுகர் ஆட் பண்ணணும். ஒரு மிக்சி ஜாரில் 1/4 cup சீனி சேர்த்து அதோட 4 ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கடல் பாசி வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இல்லை பவுடர் பண்ண சுகரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டு இப்போ இதை அப்படியே ஆற விட்டுறலாம். ரோஸ் மில்க் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் பாதாம் பிசின் வந்து ஊற வச்சுருந்தேன், நல்லா ஊறிடுச்சு. 3 கப் பால் எடுத்திருக்கேன். 3 பேர் குடிக்கிற மாதிரி பாதாம் பிசினஸ் சேர்த்து அதில் எடுத்து வச்சுருக்கிற பாலை சேர்த்துக்கலாம். 3 drop ரோஸ் எசன்ஸ் விட்டு ஒரு 4 tablespoons சுகர் சேர்த்துக்கலாம். மிக்சியில் நல்லா அடித்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம். கடல் பாசி இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து ஒரு மோல்டிங் பவுலில் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் ஏலக்காய் பிடிச்சி போட்டிருக்கேன், அதனால் அதில் அதை நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். இதோட 50 ml பால் சேர்த்துக்கலாம். 3 drop ரோஸ் எசன்ஸ் விட்டுக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டு இதை சேர்த்துக்குங்க. நான் எடுத்து கடல் பாசி மெஷர்மெண்ட் வந்து இதே மாதிரி 2 கப் வரும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம். ரோஸ் மில்கில் போடுறதுக்காக சப்ஜாவதே ஊற வச்சுருந்தேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ரோஸ் மில்கில் அதை போட்டு சேர்த்து சாப்பிடலாம். கஞ்சி ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதோட லாக் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், அதில் நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஃபாஸ்டிங் மெனு ரெடி ஆயிடுச்சு. இந்த லாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.